ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஹனிகோம் ஸ்டிச் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு மேங்கோ டிசைனுக்குள்ளே வந்து நான் அந்த ஹனிகோம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்டு இதை இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம எந்த இடத்துல வேணுனாலும் நம்ம வந்து ஃபில்லிங்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஹனிகோம் ஸ்டிச்சை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஃபில்லிங்காக போட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு ஃபில்லிங்கோ இல்லை ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வச்சோ இல்லை அந்த மாதிரி நம்ம போடும்போது அதோடய லுக் வந்து இன்னமுமே நமக்கு வந்து கிராண்டாக வந்து மாறும். நம்ம அதுக்குள்ளே என்ன டிசைன் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுக்கு அதோடய லுக் வந்து மாறும். அண்ட் இந்த மேங்கோ டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன், டபுள் லைன் வந்து நான் போட்டுக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இந்த மேங்கோ உள்ளே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் அந்த ஸ்டிச்சுக்காக தான் நான் மெயினாக இந்த மேங்கோ வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக வந்து வெறுமனே வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த ஸ்டிச்சை வந்து பார்க்க போகிறோம். அண்டு ப்ராஜெக்ட் 5 வந்து யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா செப்பரேட்டாக அதுக்காக ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டவுட்டு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் 5 ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லா டவுட்ஸும் வந்து கிளியர் ஆகிடும். அண்டு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 10, அதுக்குள்ளே எனக்கு வந்து ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்னர்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டவுன்வேர்ட்ஸில் ஒரு ஸ்டிச் வந்து போடுங்க. அண்ட் அகைன் அதுலேயே கீழே எந்த குட்டி லாக்கும் போடாமல் அண்ட் மேலே வந்து ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அண்ட் மறுபடியும் ரைட் சைடு, அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு டவுன்வேர்டில் ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் அதுலேருந்து மேலே இழுத்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நீங்கள் வந்து இந்த சைடு அதாவது லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து தெரியும் அண்டு நம்ம எந்த மாதிரி மெத்தேர்டில் வந்து அதை ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இதை வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸியாக புரியும். அதாவது ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தேர்டு தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நாட் வந்து போட்டுக்கணும். ஏன்னா ஒரு ரோ முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாட் போட்டு அண்ட் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து அகைன் அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த குட்டி குட்டியாக நீங்கள் வந்து போடும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே நம்ம இன்னும் பீட்ஸோ இல்லை ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டோ போடும்போது அதோடய லுக் வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து இப்போது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டவுட் வந்து இப்போது வர்றதே இல்லை. ஃபுல்லாக எல்லோரும் வந்து டவுட் வந்து கிளியர் ஆகிட்டிங்க. நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு ஆரி ஒர்க் வந்து நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஏன்னா என் வீடியோ பார்த்து நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணாமல் இருந்தது நான் இதுக்கு மேலே நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏதோ நான் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து சில வீடியோஸ் நான் வந்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. அண்ட் சேம் டைம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கொஞ்சம் இப்போ ஒரு 1 மந்த்தாக பார்த்திங்க அப்படின்னா எந்த கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ப்ராப்பராக ரிப்ளை பண்ண முடியல அண்ட் வீடியோஸும் வந்து போட முடியல. அண்ட் இதுக்கு மேலே நான் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அண்டு பழைய கமெண்ட்ஸும் நான் வந்து ரீகலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு அண்டு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. அண்ட் இதுக்கு மேலே வர டவுட்ஸும் வந்து கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி பாக்ஸ்க்குள்ளே வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் அதை வந்து ஒரு உங்கள் சாரியில் ஒரு மல்டி கலர் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கலர்ஸ் மாற்றி மாற்றி இதில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ அந்த எல்லோவுக்கு இந்த ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த எல்லோ கலரும் உங்கள் அந்த செக்குடும் வந்து உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். அண்ட் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டும் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும்.
ஸோ சேம் கலரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.